குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய பதிவு எண்கணித சாஸ்திரத்தின் ரகசியங்களை சாதாரண மக்களுக்கு மிக எளிமையாக எடுத்துச் சொல்லும் ஒரு முயற்சி. 1 முதல் 9 எண்கள் நம்ம வாழ்க்கையை ஆளக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த 9 ஏதாவது ஒரு எண்ணுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாருமே பிறந்திருப்பீங்க. அப்போ அதில் உங்களுடைய எண் எதுன்னு தெரிஞ்சு அந்த எண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை கட்டமைச்சு வெற்றி அடையக்கூடிய ஒரு வித்தைகளை, அந்த ஒரு டிப்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த பதிவு. இன்றைய பதிவு நாம் 5 எண்ணிற்கான ரகசியங்களையும் 5 எண்ணினுடைய பொது குணாதிசயத்தையும் தொழில் அமைப்புகளையும் பார்க்கலாம். நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேர்களை, 5 எண் ஒரு வித்தியாசமான எண்ணுங்க. மற்ற 9 எண்களுக்கு இல்லாத ஒரு தனி அமைப்பு இந்த 5 எண்ணுக்கு இருக்குது. ரொம்ப வித்தியாசமான எண். ஏன்னா இப்போ 1 to 9 வரைக்கும் ஒரு லைனில் அப்படியே எழுதுங்க, நடுவில் வர எண் எதுங்க 5 தானே வருது. இந்த பக்கம் 4 இருக்கும், இந்த பக்கம் 4 இருக்கும். இந்த பக்கம் இருக்க 4 ஒரு மாதிரியும், இந்த பக்கம் இருக்க 4 ஒரு மாதிரியுமான தன்மைகளை பெற்றவை. இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சங்கிலி தான் 5 எண், தொடர்பு. இந்த 5 எண்ணில் பிறந்தவங்க பல பேர் மக்கள் தொடர்பு, நிறைய மக்களை சந்திப்பாங்க. சாதாரண வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடியதை விட 10 அதிக மக்களை 5 எண்ணில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்க. இதில் மக்கள் தொடர்பில் என்னென்னலாம் தொழில் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் பார்க்குறவங்க யார்? கோயில் பூசாரி பார்ப்பார், பஸ்ஸு கண்டக்டர் பார்ப்பார், டிரைவர் பார்க்க மாட்டார், டிரைவர் ரோட்டை தான் பார்ப்பார் கரெக்டாக, பஸ்ஸு கண்டக்டர் பார்ப்பார், ஓட்டல் கடைக்காரர் பார்ப்பார், மளிகை கடைக்கார அண்ணாச்சி பார்ப்பார். இப்படி மக்கள் தொடர்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதுலேயும் குறிப்பாக மக்கள்கிட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச வேண்டிய தன்மைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் 5 எண்ணின் ஆதிக்கம் கொண்டவர்கள். ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் 5 எண் அல்லது புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த தொடர்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும். மற்றவங்களால் அதை செய்ய முடியாது. 5 பிறந்தவங்க தான் அதை செய்வாங்க. ஒன்று பேர் எண் 5 இருக்கும், இல்லை உடல் எண் 5 இருக்கும், இல்லை உயிர் எண் 5 இருக்கும். இது எதுவுமே இல்லையா, புதன் சார்ந்த மிதுனம் அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த உடல் எண் உயிர் எண் நான் சொன்னேன் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா பேரன், உங்கள் பேரை கூட்டி வரக்கூடிய எண் பேரன். அதை நான் தனியாக போடுறேன், பேரன் இதுக்குள்ளே இப்போ கொண்டு வராதிங்க. இப்போ உடல் எண்ணி உயிரை மட்டும் பார்ப்போம். உடல் எண்ன்றது என்ன? நீங்கள் பிறந்த தேதி தான் உடல் எண். நீங்கள் பிறந்த தேதி ஒற்றை இலக்கு தேதியாக இருந்தாலும் ரெட்டை இலக்கு தேதியாக இருந்தாலும் அந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையாக ஒரு எண் வருது இல்லையா, அதுதான் உடல் எண். உதாரணத்துக்கு 23 பிறந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எண் 5, 5 பிறந்தீங்கன்னா உங்கள் உடல் எண் 5, 14 பிறந்தீங்கனாலும் உங்கள் உடல் எண் 5 தான். புரிஞ்சா? சரி, உயிரெண்ணா என்ன? தேதி, மாதம், வருஷம், இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய ஒற்றை இலக்கு எண்ணா உயிரெண். ஸோ இதுவும் 5, அந்த ஒற்றை இலக்கு எண் 5 வரலாம். அப்படி வர்றவங்களுக்கு இந்த பதிவு. சார் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு உடலின் உயிரின் ரெண்டுமே 5 வருது சார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கான பதிவு. சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. முழுக்க முழுக்க இதில் நான் சொல்கிற 90% உங்களுக்கு வேலை செய்யும். மற்றவங்களுக்கு ஒரு 60-70% வேலை செய்யணும், உங்களுக்கு 90-95% இருக்கும். மக்கள் பணியில் இருக்கிறவங்க கணக்கு அதிகமாக மூளைக்கு வேலை கொடுக்கறது, டக்குன்னு ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிறது, ஐடியா அப்படின்றதுக்குள்ளே ஒரு ஐடியா போடுறது, எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் விடாக்கண்டனுக்கு கொடாக்கண்டன்ற மாதிரி வெளியில் நுழைஞ்சு வந்துடுறது, சட்டத்தின் ஓட்டைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அதில் சட்டத்தின் ஓட்டைகளில் விளையாடக்கூடிய வக்கீல், இந்த மாதிரி மூளையை கிரிமினலாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் 5. ஏன்னா புதன் வந்து வித்தகன் சொல்லுவாங்க. அவனை மாதிரி மூளை, அதாவது மற்ற எல்லா ராசிகளுக்கும் உடல் பலம்னா இவங்களுக்கு மூளை தான் பலம். இவங்க மூளையோட பலம் மற்ற ராசிக்காரங்க கிட்டே வர முடியாது, அவ்வளோ பலம். ஃபாஸ்ட் திங்கிங், கல்வி அப்படி தான், சும்மா இப்படின்றதுக்குள்ளே படிச்சுட்டு போர் அடிக்கிறது விளையாட போயிடுவானுங்க அந்த மாதிரியான ஆட்கள். ஆனால் இவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான்னு தெரிஞ்சாலும் முழுசாக உட்காந்து படிக்க மாட்டான், 5th rank 6th rank தான் வாங்குவான். அவன் தான் 5. ஏன்? போதும், அதுக்கு மேலே போர் அடிக்குதுன்னு நினச்சிருவான். சீக்கிரமாக எந்த விஷயமே உங்களுக்கு போர் அடிச்சிடும், ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சபல எண்ணம் கொண்டவர்கள், கொஞ்சம் பெண்கள் மேலே அதிக மோகம் கொண்டவர்கள், பெண்களோ ஆண்களோ, அது பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், நல்ல நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆட்களை பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல, இவங்களுக்கு அப்போ தான் குஷியாக இருக்கும் அவங்க கூட சேர்றதுக்கு. ஸோ இவங்க யாரை காதலித்தாலும் அங்கே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸுன்ற விஷயம் இருந்தால் மட்டும்தான் காதலிப்பாங்க அல்லது கல்யாணம் பண்ணுவாங்க. மூளைன்ற விஷயம் அவங்க சார்ந்து வரலைன்னா இவங்க வந்து காதலிக்க மாட்டார்கள், இவங்களுக்கு பிடிக்காது.
இவங்க லவ் பண்ணாலுமே லவ்வில் வந்துட்டு நிறைய பேசுவாங்க, நிறைய பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ்ஸு, பிஸ்னஸ் அட்வைசரி, கணக்கு வாத்தியார், ஜோதிடர், ஆன்மீகத்தில் மந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடிய பெரிய மந்திரவாதி, இந்த ஜாலவித்தை காட்டக்கூடிய மோடி மஸ்தான் வேலை பண்ணுறவன், மேஜிக் பண்ணுறாங்கள அவங்க, இவங்கெல்லாம் அஞ்சாம் மேல். வினோத பிரியர்கள், வினோதமான விஷயங்கள் இவங்களை ரொம்ப கவரும். புத்தகங்கள் நிறையா படிப்பாங்க. புத்தகங்களை படிக்கலனாலும் அட்லீஸ்ட்டு புத்தகங்களை வாங்கி வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க. நீ தான் படிக்கிறதே இல்லை, எதுக்கிட்ட வாங்கி வைக்கிறேன்னு கேட்டால் பதில் தெரியாது. ஆனால் புத்தகங்கள் இவங்களுக்கு பிடிக்கும். எழுத்து துறையில் நிறைய எழுத்தாளர்கள், கவிதை, கட்டுரை, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள். பத்திரிகையிலும் நிறைய நபர்களை பார்க்கலாம். அஞ்சில் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்க ஐந்தாம் மீன். சினிமாவில் எடிட்டர்ஸ் இருப்பாங்களா அஞ்சு. இந்த மாதிரி அஞ்சாம் மீன் வந்து சூப்பரான எண். அதாவது சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்கும் சில நெகட்டிவ்லாம் இருக்குது. எதுலேயும் நிலையாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மாத சம்பளத்துக்கு வேலை கொடுக்குறது ஒத்தே வராது. ரொம்ப நாளத்துக்கெல்லாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி கல்யாணம் பண்ணாலும் போர் அடிச்சிடும் சீக்கிரமாக. கணவனை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கும் போர் தான் அடிக்கும். எதையா ஒன்று புதுசாக ஒரு ஆர்வமாக தேடுவாங்க. இதனாலே நிறைய பேர் பிற்பகுதி வாழ்க்கையில் தவறான உறவுகள்லையும் போய் சிக்கிறவங்க ஐந்தாம் மீன். எந்த விஷயமும் அதிகமாக மூளைக்கு வேலை கொடுத்தா இவங்களை கவரும். பொதுவாக வந்துட்டு இவர்கள் உடலில் வந்து அதிக பலத்தை காட்ட மாட்டாங்க. உடல் ரொம்ப பெரிய பலம்லாம் இருக்குது, ஆனால் மனபலம், மூளை பலம் ரொம்ப ஜாஸ்தி. அட்வைஸ் கேட்கணும்னா இவங்ககிட்ட தான் கேட்கணும். கரெக்டாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க, ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் பெரும்பாலான யாரும் இவங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்களே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கையவே சரி பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கைக்கு இவங்க கொடுக்குற அட்வைஸ் வேலை செய்யாதுன்னு நினச்சிவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவன் ஃபாலோ பண்ணலன்னா அவனுக்கு தேவையில்லை, அதனால் அவன் ஃபாலோ பண்ணல. அவனுக்கு அது பிடிக்கல, போதும், போர் அடிக்குதுன்னு நினைக்கிறான். த்ரில்லு லைஃப்பில், த்ரில்லு த்ரில்லு த்ரில்லு, புதுசு புதுசு புதுசு, இதுதான் இவங்க. இவங்களை கூட வச்சுக்கிட்டால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். ஆனால் இவங்களுடைய மூளைக்கு தீனி போடுறது ரொம்ப கஷ்டம். இவங்களை அவங்கள போக்கில் விட்டுருணும், யாரும் கட்டுப்படுத்த முடியாது. பெரும்பாலும் சொந்த தொழில் தான் செய்வாங்க, அல்லது ஃப்ரீலான்ஸ் அட்வைசர் மாதிரி. பெரும்பாலும் ஐந்தாம் மீனில் வந்து ரொம்ப காலத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுலாம் கஷ்டம். ஒரு 15 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 கம்பெனியாவது மாற்றுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஒரு நிரந்தர நிலையான தன்மைகள் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி மனசில் பலம் இருக்கும், ஆனால் திட மனசு இருக்காது. ஒரு விஷயத்தை அப்படியே அதிலே இருக்கிறது இருக்காது. மரகத பச்சை ரொம்ப உகந்தது. மரகத கல் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். மரகத லிங்கம் இருக்கிற கோயில்கள் ரொம்ப இவங்களுக்கு செட் ஆகும். திருவெண்காடு கோயில் இவங்களுக்கு ரொம்ப உகந்தது. மகாவிஷ்ணுவினுடைய அருளை பெற்றவர்கள், வராக பெருமாள், வராகி, இவங்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு வழிபாடு வந்துடும். காசு என்றது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தினமும் செய்யணும். ஏன்னா அதெல்லாம் புதன் காரகம், எண்ணிக்கை புதன். அதே மாதிரி புதன் வக்கரமாக இருக்கும்போது இவங்க எந்த முக்கியமான செயல்களையும் செய்யக்கூடாது ஜோதிடத்தில். லைஃப்பில் வந்து நிலையான ஒரு விஷயம் இருக்காது, ஆனால் என்றைக்குமே வசதிக்கு குறைவே இருக்காது, வசதியாக வாழ்வாங்க. சம்பாதிக்கிறதுலாம் கஷ்டப்பட்டுலாம் சம்பாதிக்கவே மாட்டாங்க. அப்படின்றதுக்குள்ளே சம்பாதிச்சிருவாங்க. படுத்தே கிடப்பாங்க 6 மாதம், சம்பாதிக்கவே மாட்டாங்க. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இந்த 6 மாதத்துக்கு சேர்த்து சம்பாரிச்சிருவோம். அந்த மாதிரியான ஆளுங்க. ஒரு வித்தியாசமான ஆனால் ரொம்ப விசேஷமான எண் 5. மந்திர ஜபம் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த எண்ணிக்கை 5. ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணுமே நெகட்டிவ் கிடையாதுங்க, எல்லா எண்ணுமே பாசிட்டிவ் தான். ஏன்னா எல்லா எண்ணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிங் ஃபேக்டரே 5 தான். ஸோ 5க்கு எந்த எண்ணுமே நெகட்டிவ் வராது. ஆனாலும் 5க்கு ரொம்ப உகந்த எண்ணுனா 5 தான். 5 கூட தான் சேரும். 5 கஷ்டப்படுறது யார் கூட தெரியுமா? 4 கூட கஷ்டப்படும் ரொம்ப. 3 கூட கஷ்டப்படும். 5 3 மீன் கூட கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் பகை கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஒத்து போகாது. எந்த எண்ணுமே பகல்ல, ஆனால் சில எண்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சில எண்கள் கொஞ்சம் ஆகாது. அந்த மாதிரி தான் 4 3 இவங்களுக்கு ஆகாது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை பொறுத்து இவங்களுடைய தொழிலை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. திருமணம் பண்ணும்போது கூட அவசரப்பட்டுருவாங்க, 5 அவசரப்படக்கூடாது. லேட்டாக தான் பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். உங்களுக்கு உகந்த பொண்ணான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். அப்படி இல்லைனா திருமணம் கஷ்டமாகப்படும். நிறைய 5 இருக்கவங்க திருமண வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகிறது நான் பார்த்துருக்கேன். இதில் நான் சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போதோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒத்து போகலை சார் எனக்கு அப்படின்னா அதையும் போடுங்க. நான் ஒன்றும் இது வந்து ஆய்வு தான், ஆய்வு பதிவு தான். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூமராலஜி அல்லது ஜாதகம் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட் லிங்க்கில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் எடுத்துக்கோங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதரன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.